நினைத்த வடிவத்தில் நினைத்த மாத்திரத்தில் செல்லுகிற சிவபெருமானை நீங்கள் நினைக்க வேண்டாம். அவன் சங்கல்ப மாத்திரம் எல்லாம் வருவான், விருத்தனாகுவான், பாலனாகுவான், குழந்தையாகுவான். அதல்ல மவுத் கல்யர் என்று சொல்லக்கூடிய ஒரு தவரிஷி நளாயினி என்கிற பெண்ணிடத்திலே சென்று சோதிப்பதற்காக அவர் விரும்பிய வடிவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நமக்கு இதிகாசம் சொல்லுகிறது. விஸ்வாமித்தரிடத்திலே இருந்த காமதேனு என்கிற பசு தன்னிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக வசிட்டர் இருந்து முயற்சி செய்தார். அது பிரகாமியம் என்று சொல்லப்படுகிறது. முனிவர்களையெல்லாம் நாம் பணிகிறோம், துறவிகள் ஆக இருக்கிறவர்கள் பரமாச்சாரியர்கள் லோககுரு என்றெல்லாம் சொல்லி வணங்குகிறோம். அவரிடத்திலே ஈசத்துவம் இருப்பதாக நாம் கருதுகிறோம். நீரிலே அமிழாது நெருப்பிலே வேகாது இருக்கிற நிலைமை இருக்கிறது. விலங்குகளை அடக்குவது என்பது இருக்கிறது, அதற்கு வசித்துவம் என்று பெயர். கவிராட்சஸ் என்று அழைக்கப்படுகிற கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்தை பாடுகிற போது குறிஞ்சி முல்லை மருதம் என்கின்ற நிலங்களை உடைய இந்த பேரூரில் கொங்குவள நாட்டில் முல்லை நிலத்திலே இருக்கிற இடையர் குலத்தை சார்ந்தவர்களெல்லாம் தாங்கள் வளர்க்கின்ற ஆனிரைகளுக்கு புலிகளினால் கேடு வரும் என்கிற காரணத்தால் மந்திரத்தை பயன்படுத்தி புலிகளையெல்லாம் மரத்திலே கட்டி வைத்து இருப்பார்கள் என்றும், கட்ட வைத்திருப்பதனாலே அந்த புலிகள் உருமும் என்றும், விடியற்காலத்திலே புலிகள் உருமுகின்ற ஓசையோடு முல்லை நில பெண்கள் தயிர் கடைகிற போது ஏற்படுகிற ஓசையும் ஒத்துப்போகும் என்றும் கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்திலே பாடியிருக்கிறார். அன்பர்களே, நான் எதற்கு சொல்ல வருகிறேன், புலிகளை இடையர் குல மக்கள் தங்களுடைய வசித்துவ மந்திர ஆற்றினாலே கட்டி வைத்தது பேரூர் என்பதை அந்த புராணம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்படி வசித்துவம் என்கிற நிலையிலே அது அமைந்திருப்பது என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகள் இருந்தால் அவர் கால எல்லை சொல்லுகிறார். ஓராண்டு காலம் பரப்பிராப்தி வாழ்ந்திருந்தாலும் அவைகளை பயன்படுத்தாமல் நீங்கள் இருந்தால் அடுத்த நிலைக்கு முன்னேறலாம் என்று எல்லாம் ஓராண்டு ஓராண்டாக அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். 665வது பாட்டு. இந்த நிலைகளை எல்லாம் பெற்றாலும் அவர்கள் தங்கள் நிலையிலே இருந்து திரிந்து போவது இல்லை, அதான் முக்கியம். முந்திரி மேல் காணி மிகின் தன்னை இந்திரனாய் எண்ணிவிடும்னு ஒரு பழைய பாட்டு இருக்கிறது. முந்திரி என்பது பழைய இலக்கம், பழைய கணக்கு. அவ்வளவு செல்வம் வந்து விட்டால் உடனே நினைப்பானா இந்திரன் எனக்கு கீழே நினைப்பானா, கீழ் முந்திரி மேல் காணி மிகின் தன்னை இந்திரனா எண்ணிவிடும் கீழ் என்பது கருத்து. ஆக கொஞ்சம் உயர்ந்த போதே எனக்கு இந்த ஆற்றல்களெல்லாம் வந்திருக்கிறது என்று வெளிப்படுத்துவது இருக்கிறதே, அதை திருமூலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமுறைகளிலே கூட அந்த சித்தாந்த செய்தி ஒன்று இருக்கிறது. இறைவனுடைய அருளினால் கிடைக்கப்பட்ட பொருள்களை இது இறைவன் தந்தது, இறைவன் எனக்கு அருள்மாலித்தான் என்று சொல்லுவதை நம்முடைய அருளாளர்கள் புராணத்தில் இடம்பெறுகிற காப்பிய நாயகர்கள் வெளியே சொல்லுவது இல்லை. தனக்கு இந்த ஆற்றல் இறைவனால் அருளப்பட்டது என்று சொல்லலாமே, ஏன் சொல்லல என்றால், நம்முடைய அருளாளப் பெருமக்கள் பாரம்பரியத்தில் வந்த பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவன் உனக்கு அருள் செய்து அந்த அருளினால் நீ வளம் பெற்றிருந்தாலும் இறைவனுடைய திருவழினால் எனக்கு வந்தது என்று நீங்கள் சொல்ல தலைப்படுகிற போது இறைவனுடைய முழு அருள் தன்மையும் உங்களுடைய வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்பதனாலே, நிறைவாக சொல்ல முடியாத குறைபாடு உங்கள் வார்த்தை குண்டு என்பதனாலே இறைவன் அருள் பாலித்ததை வெளியே சொல்ல வேண்டாம் என்று எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையை ரொம்ப அடக்கமாக வாழ்கிற அந்த பெருமக்கள் இந்த பாட்டில் சொன்னார், போவது ஒன்று இல்லை, வருவது ஒன்று வருவது தான் இல்லை, சாவது ஒன்று இல்லை, தழைப்பது தான் இல்லை, தாமதம் இல்லை, தமரகத்து இன்னொளி ஆவதுமில்லை, அறிந்து கொள்வார்க்கே.
குண்டலினி சக்தியை நன்கு அணிந்து கொள்ளுகிற யோகிகள் இருக்கிறார்களே, அவர்கள் போவது ஒன்றில்லை, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக மாட்டார்கள் என்பதல்ல, போவார்கள், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வருவார்கள். ஆனால் இது நான் பெற்ற அட்டமா சித்தியால் வந்தது என்று தலைக்கணம் பிடிக்காமல் இருப்பார்கள். அதில் ஐயா அவர்கள் ரொம்ப குறிப்புரையிலே கொடுத்திருக்கிறார்கள், இல்லை என்றது அவற்றால் உணர்வு திரிதல் இல்லை என்பதாம். தாங்கள் பெற்ற பெரும்பேறினாலே எந்த விதமான மாற்றம் பார்க்க முடியாது. அட்டமாசித்தி பெறுவதற்கு முன்னால் எப்படி அடங்கி இருந்தார்களோ அதை போலவே இருப்பார்கள். சாவது ஒன்றில்லை, அவர்களுக்கு சாவு என்பது கிடையாது. தழைப்பது தான் இல்லை என்று சொன்னால், தழைப்பது இன்புறுவது. தாங்கள் பெற்ற அட்டமாசித்தியினால் மிகப்பெரிய இன்பம் அடைந்ததாகவும் அவர்கள் உணர்வதில்லை. காரணம், இதைவிட பெரிய சிகரத்தை அவர்கள் தொட வேண்டிய நோக்கிலே இருக்கிற காரணத்தால் பெற்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. சிவயோகம் என்று சொல்லப்படுகிற இறைவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்ற நோக்கிலே முயறுகிறவள் என்பதனாலே உலகிலை நோக்கி கிடைக்கின்ற சித்துகளால் வெற்றி பெற்றுகிற போது அவைகளை பெரிதாக அவர்கள் நினைப்பது ஒன்றில்லை. தாமதம் இல்லை, தாமதம் என்றால் மயங்குதல், எனக்கு இந்த ஆற்றல் வந்துவிட்டது என்கின்ற நிலையிலே இருப்பதில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முறை ஒரு வரலாறு சொன்னார், கங்கையினுடைய அந்த புறத்திலே இருக்கிற அந்த கரையிலே இருக்கிற ஒரு பெண், இடையர் குலத்தை சார்ந்த பெண், இந்த கரையிலே இருக்கிற ஆசிரமத்துக்கு தயிர் கொண்டு வர வேண்டும். கங்கை இருகரையும் புரளப்போகிறது. அப்படி போகிற போது அந்த பெண் படகு விடுவார் யாரும் இல்லை. ஆகையினால அவள் என்ன பண்ணார், அந்த கரை அந்த கரை வந்துட்டார். அந்த ஆசிரமத்து தலைவர் கேட்டார், எம்மா கங்கையில் எவ்வளவு வெள்ளம் போகிறது, படகு விடுவார் கூட இல்லையே, தயிரை கொண்டு வந்துட்டு என்னென்னா? ஒன்றுமில்லை, உங்களுடைய திருநாமத்தை சொன்னேன், நான் நீர் மேல் நடந்து இந்த கரைக்கு வந்து விட்டேன். அதோடு இருந்திருந்தால் அவர் உயர் உண்மையான பெருந்துறவி மறுக்கல. என்னுடைய பெயருக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறதா என்று கருதி அவரே கங்கை கரைக்கு போய் அவருடைய பெயரையே சொல்லி இறங்கினார். அவர் ஹவுகரா போய் சேர்ந்தார், காசியில இல்லை. அந்த நம்பகம், இந்த ஆச்சாரியன் என்னை காப்பாற்றுவான் என்கிற நம்பகத்தோடு அவர் சொன்ன மரியாதைக்கு தனக்கு இவ்வளவு மரியாதை இருக்கிறது என்று வியந்த போது அத்தனையும் அடிபட்டு போய்விடுதல். அதைத்தான் சொன்னார், தாமதம் இல்லை, மயங்குவது இல்லை. தமரகத்து இன் ஒளி என்று சொன்னால் நாடி நரம்புகளிலே ஏற்படுகின்ற ஓசை அல்லது காட்சி, அவைகளை அவர்கள் கண்டாலும் கூட அதனால் ஆவதுமில்லை, அவர்களால் மனந்திரிந்து போவதில்லை. யார் அறிந்து கொள்வார்க்கே, உணர்வு நிலையில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள், நிலை குலைய மாட்டார்கள் என்பதைத்தான் இவைகளினுடைய சார்பாக நாம் பார்க்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டியது 670வது பாட்டு. தானே படைத்திட வல்லவன் ஆயிடும், தானே அழித்திட வல்லவன் ஆயிடும், தானே சங்கார தலைவனும் ஆயிடும், தானே சிவனினும் தன்மையன் ஆமே. இந்த அட்டமாசித்திகளை பெற்றவர்கள் தாங்களே படைக்கின்ற வல்லமை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சொல்லுகிற சொற்களிலே ஆழங்குண்டு. தானே அழித்திட வல்லவனாயிடும், தானே சங்கார தலைவனும் ஆயிடும். இதிலே தானே படைத்திடுவான் என்றோ, தானே காத்திடுவான் என்றோ, தானே சங்காரவன் தலைவன் ஆயிடுவான் என்றோ சொல்லாமல் வல்லவனாயிடும் வல்லவனாயிடும் என்று சொல்லுகிறார் உரைவேந்தர் ஐயா அவர்கள். இதில் அழகா சொல்லி இருக்கிறார்கள், வல்லவன் ஆகின்ற தன்மை அவனுக்கு உண்டே தவிர அதை அவன் பயன்படுத்த மாட்டான்.